நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்டர்வியூ டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் முதல் முறையாக பேக்கர்ஸ் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம பேக்கர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து சீனிவாசன்றவர் அப்ளை பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து பேக்கர்ஸ்க்கான இன்டர்வியூ லெட்டர் வந்த பிறகு அவர் கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்திருக்காரு. அவர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது தெரிஞ்சுது பயத்தோடு தான் உள்ளவே இன்டர்வியூ ஆகியிருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவர்கிட்ட எடை தராசு எங்கிருந்து வாங்கிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் வந்து அந்த நியர்பை அதாவது கிட்டத்தில் இருக்கிற கூட்டுறவு பேங்க்லேருந்து வாங்குவாங்க, அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற கூட்டுறவு பேங்க்லேருந்து வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த மெஷின் இருக்குது பார்த்திங்களா, பயோமெட்ரிக் மெஷின், அது எங்கேருந்து கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் அமௌண்ட்லாம் எங்கே கொடுப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. எடை போடும்போது கீழே அரிசி சிந்தனா என்ன பண்ணணும், சிந்தாத அளவுக்கு எப்படி போடணும், வெயிட் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் அவங்கக்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா உள்ளே வந்து நீங்கள் கரெக்டான வெயிட் போடுவீங்களா, இல்லை 5 கிராம்ஸ் இல்லை 50 கிராம்ஸ் இல்லை 100 கிராம்ஸ் வந்து கம்மி பண்ணி தான் வெயிட் போடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்போது அது கூட நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருந்தது. நம்மக்கிட்ட இப்போ ரேஷன் பொருள் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா 2 kgs இருக்குது. அது ஒரு சிலர் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கிளவராக இருக்கிறவங்க வீட்டில் போயிட்டு வெயிட் போட்டு வராங்க. வீட்டில் போயிட்டு வெயிட் போட சொல்ல, இப்போ நீங்கள் 2 kgs வெயிட் போட்டு கொடுக்குறீங்க, கடையில் 2 kgs போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போனால் அதான் 1.25 கிலோ தான் இருக்குது, 1/2 கிலோ குறையுது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வராங்க. அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் வந்து இங்கே போடும்போதே செக் பண்ணிக்க சொல்லுவேன். அதுக்கு அவர் சொன்ன பதில், நான் இங்கே போடுறப்பவே அங்கே வெயிட் கேஜஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்தால் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆன்சர் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா பொருட்கள் கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்கு பொறுமையை கையாண்டாவே நம்ம பொருட்கள் கீழே சிந்தாமல் வெயிட் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பொருட்கள் இவ்வளோ கேஜஸ்னு நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. என்னோடய சேல்ஸ்மேன் எவ்வளோ எழுதி கொடுக்குறாங்களோ அந்த அதாவது ஒரு எம்டி ஷீட்டில் பேக் சைடில் எழுதி கொடுப்பாங்க, அந்த டீட்டெயில் பார்த்து 50 kgs அரிசி அதாவது 15 kgs அரிசினா அரிசி, 15 கிலோ அரிசினா அரிசி போடுவோம், 2 கிலோ சர்க்கரை அது மாதிரி எழுதியிருப்பாங்க சிங்கிள் வேர்ட்ஸில். அதை பார்த்து இப்போது போட்டு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி நோட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க சீனிவாசன் கிட்ட. அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ரேஷன் வந்து என்னோடய வீட்டு ரேஷன் கார்டுக்கு திங்ஸ் தேவையானதெல்லாம் மாதம் மாதம் நான் தான் போயிட்டு வாங்குகிறேன், கைரேகை வச்சு ஃபிங்கர் பிரிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்போது வாங்கும்போது நானே பார்ப்பேன் எவ்வளோ பொருட்கள் எழுதியிருக்காங்க, எவ்வளோ காசு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே பார்ப்பேன் சார். அந்த டீட்டெயிலை பார்த்து தான் நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா வந்து சப்போஸ் இப்போது சேல்ஸ்மேன் தவறுதெல்லாம் ஒரு அவர் கொடுக்க வேண்டியது 2 kgs பருப்பு தான், 2 கிலோ பருப்பு தான், தவறுதில் ஒரு 3 kgs பருப்பு எழுதிடுறாங்க, அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் அவர் சொன்னாராம், இத்தனை கிலோ அரிசிக்கு இவ்வளோ பருப்புன்ட்டு இருக்கும், அந்த அதாவது ஒவ்வொரு கார்ட் டைப்புக்கு ஒவ்வொரு விதமான பருப்பு இவ்வளோ இஷ்யூ பண்ணணும், மேக்ஸிமம் எல்லா அட்டைக்குமே 2 kgs தான் பருப்பு, அது ஹையஸ்ட்டாக போகுதுன்னா அது வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கும், ஒன்று வந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட், இன்னொன்று ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், இது மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கு தான் பருப்பு அதிகமாக கொடுப்பாங்க, மற்றபடி வேறு யாருக்கும் பருப்பு இது வரைக்கும் காமனாக வாங்குகிற கார்ட்ஸ்க்கு அதிகமாக கொடுத்து நான் பார்க்கல சார், அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவேன், இதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்து நான் தெரிஞ்சுப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதுதான் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கர்ஸுங்கிறதுனால அந்த மிஷின்ஸு வெயிட் போகிற டீட்டெயில்ஸ் இது மட்டுமே கேட்டிருக்காங்க. அவர் வந்து 10th குவாலிஃபிகேஷனில் தான் போயிருக்காரு, டிகிரி எதுவும் படிக்கலைன்றதுனால நீங்கள் செலக்டட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அவரும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் ஷேர் பண்ணார். இருந்தாலும்
நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் நேம் வர வரைக்கும் நம்மளுக்கு அந்த கொஞ்சம் பதட்டம் இருக்கும். அவர்கிட்டே வந்து தான் சொன்னேன் ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு. நீங்கள் அதாவது டிஆர்பி வெப்சைட் லிங்கில் அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு வர சொல்ல கண்டிப்பாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லி வச்சுட்டேன். இது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்த வீடியோவில் ஒரு முக்கிய தகவலோடு சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.